கடந்த 10 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்பட்ட நரிக்குறவர்களுக்கு திமுக ஆட்சியில் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்டதாக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மாவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லைவாயில் 12வது வார்டில் உள்ள ஜெயாநகர் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்களுக்கு புதிய சிமெண்ட் சாலை, எல்இடி மின்விளக்குகள், பாதள சாக்கடை திட்டம், குடிநீர் தொட்டி என பல்வேறு திட்டப்பணிகளை ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் பால்வளத்துறை அமைச்சருமான சாமு நாசர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாசர், நரிக்குறவர் இன மக்களின் 10 ஆண்டுகால கோரிக்கையை 150 நாட்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றி தந்திருப்பதாக கூறினார். இந்த நலத்திட்டங்களை கேட்டு 10 ஆண்டுகாலம் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நலனை அறிந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் 33 லட்சத்தை ஒதுக்கி ஏறக்குறைய 20 லட்சம் ரூபாயில் தார் சாலை சிமெண்ட் சாலையும், அதே போன்று ஏறக்குறைய 2.5 லட்சம் ரூபாயில் லைட் வசதியும், அதே போன்று 2.5 லட்சம் ரூபாயில் யூஜிடி, அதே போன்று 8 லட்சம் ரூபாயில் குடிநீர் வசதியும் ஏற்பாடு தந்து இந்த ஜெயாநகர் பகுதியில் வாழ்கின்ற ஏறக்குறைய 400-450 மக்களுக்கும் ஏறக்குறைய 150 குடும்பங்களுக்கு அவர்கள் வயிற்றில் பாலை வார்த்த முதல்வர் தமிழக முதல்வர் என்பதில் இருவர் கருத்து கடன் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவங்க பொங்கல் விழா மாதிரி இருக்காங்க எல்லாருமே.